நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, சமையல் என்பது ஒரு வகையான கலை. சிலர் அதை வேலையாக செய்யாமல் ரசித்து செய்வார்கள். சிலருக்கு சமையலில் அதிகப்படியான ஆர்வமும் இருக்கும். அப்படி சமையல் மீதான காதலால் சாதனை படைத்துள்ளார் கேரள சிறுமி ஒருவர். கேரளாவை சேர்ந்த 10 வயது சிறுமி ஒரு மணி நேரத்தில் 30 வகையான உணவுகளை சமைத்து சாதனை படைத்துள்ளார். எர்ணாகுளத்தை சேர்ந்த விமானப்படை விங் கமாண்டர் பிரபுஜித் பாபுவின் மகள் சன்வி பிரஜித் இந்த சாதனையை படைத்துள்ளார். இட்லி, ஊத்தப்பம், ஃப்ரைட் ரைஸ், காளான் டிக்கா, பன்னீர் டிக்கா, சிக்கன் ரோஸ்ட், அப்பம் உள்ளிட்ட 33 வகை உணவுகளை ஒரு மணி நேரத்தில் சமைத்து ஆசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார். இந்த சாதனை கடந்த ஆகஸ்ட் 29ஆம் தேதியே படைக்கப்பட்டாலும் அது தற்போதுதான் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. 10 வயதே ஆன இந்த சிறுமி யூடியூபில் சமையல் கலையும் கற்றுக் கொடுக்கிறாள் என்பது கூடுதல் சிறப்பம்சம். சிறுமி சன்வியின் தாயாரும் சமையல் நிபுணர் ஆவார். தாயாரின் சமையல் கலையால் ஈர்க்கப்பட்டதான் இந்த சாதனையை செய்ததாக சிறுமி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சாதனையை குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் அர்ப்பணிப்பதாக தெரிவித்துள்ளார். வெற்றிகரமாக மறுநடவு செய்யப்பட்ட 90 ஆண்ட அரசமரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பதிவை படிக்கும்போது நமக்கே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு மணி நேரத்தில் 33 வகையான சமையலை வந்து சமைச்சு காட்டியிருக்காங்க. இந்த காலத்திலலாம் ஒரு சாப்பாடு, ஒரு சோறு குழம்பு ஆக்கணும் அப்படின்னாவே மணிக்கணக்காக இருக்க போகிற இந்த மாதிரி சமயத்தில் இந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 60 நிமிஷம், அதாவது ஒரு மணி நேரத்தில் 33 வகையான சமையலை வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னா உண்மையிலுமே நம்ம பாராட்டக்கூடிய விஷயம். ஸோ நீங்கள் இந்த பெண்ணை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த பெண்ணை பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு பாராட்டுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.